சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறிய ஹமாஸ், போருக்கு பின்னரான காசா திட்டம், நெதஞ்சாகு தெரிவிப்பு, ஹமாஸ் பலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை நாடகமாடும் பைடன், ஐநாவில் அங்கத்துவம் கோரும் பலஸ்தீன், பல இஸ்ரேலிய மனித உரிமை அமைப்புகள் UNRWA நிதியை மீட்டெடுக்க நாடுகளுக்கு அழைப்பு, இஸ்ரேலின் உயரடுக்கு பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல், அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு தரமான பதிலளித்த ஹவுதிகள், ஈரான் களமிறக்கியுள்ள சுலைமானி, இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேல் காசாவில் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிற நிலையில், எகிப்தில் வருகிற போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் 3 நாள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஹமாஸ் பிரதிநிதிகள் கெய்ரோவை விட்டு வெளியேறினர். குழுவின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தலைமையிலான ஹமாஸ் தூதுக்குழு தலைநகர் கெய்ரோவில் 3 நாட்கள் கலந்துரையாடலுக்கு பிறகு எகிப்தை விட்டு வெளியேறியுள்ளது. ஹமாஸ் அறிக்கையின்படி, தூதுக்குழு இஸ்ரேலிய அதிகாரிகளையும் எகிப்தின் உளவுத்துறையின் தலைவர் அப்பாஸ் கமலையும் சந்தித்து இஸ்ரேலிய கைதிகள் மற்றும் பலஸ்தீன கைதிகளை விடுவிக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதித்தது. வடக்கு காசாவில் மனிதாபிமான உதவிகள் வழங்குவது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் உள்ள அக்ஷா மசூதியில் நடந்து வரும் பதட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அங்கு இஸ்ரேலிய படைகள் சமீபத்திய வாரங்களில் முஸ்லிம்களை வழிபாட்டிற்கு செல்வதை தடுத்தன. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவிற்கான வெள்ளை மாளிகை ஒருங்கிணைப்பாளர் இந்த வாரம் பேச்சுவார்த்தைக்காக எகிப்தில் இருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போருக்கு பிந்தைய காசாவை இஸ்ரேல் கட்டுப்படுத்தும் திட்டத்தை நெதஞ்சாகு வெளியிட்டுள்ளார். பலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலின் போர் முடிவடைந்ததை அடுத்து காசாவின் எதிர்காலத்திற்கான திட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு முன்வைத்ததாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. பலஸ்தீனிய நிலப்பகுதியை நிர்வகிப்பதற்கு பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அல்லது நிறுவனங்களுடன் எந்த தொடர்பும் இல்லாத உள்ளூர் அதிகாரிகளை நிறுவுவதே திட்டம் என்றும் நெதஞ்சாகு தெரிவித்துள்ளார். செய்தித்தாளின் கூற்றுப்படி, இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதி முழுவதும் செயல்பட காலவரையறையற்ற சுதந்திரத்தை பராமரிக்கும், இது ஒரு இடைநிலை கால கொள்கை என்றும் விவரிக்கப்படுகிறது. இஸ்ரேலுடனான காசா பகுதியின் எல்லையில் பலஸ்தீனிய பகுதியில் ஒரு இடைநிலை மண்டலத்தை நிறுவும் திட்டத்தை இஸ்ரேல் தொடரும். அது பாதுகாப்பு தேவை இருக்கும் வரை அந்த இடத்தில் இருக்கும் என்று டைம்ஸ் தெரிவித்துள்ளது. நெதஞ்சாகுவின் திட்டம் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான தேவைகளுக்கு அப்பால் காசாவின் முழுமையான ராணுவ மயமாக்கலாய் விவரிக்கின்றது. இதேவேளை இந்த திட்டம் பலஸ்தீனிய அதிகாரத்தின் ஈடுபாட்டை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஹமாஸ் பலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. உண்மையில் ஹமாஸின் பயங்கரவாதத்தின் விளைவாக பலஸ்தீனிய பாதிக்கப்படுகின்றனர். பலஸ்தீனிய அரசை உருவாக்குவதற்கு நெதஞ்சாகுவின் பகிரங்க எதிர்ப்பு ஆகியவற்றில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகுவுக்கும் இடையே உரசல் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வெளிப்படையான கொள்கை வேறுபாடுகள் இருந்த போதிலும் அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தொடர்ந்து பாய்ந்து வருகின்றன. அதே நேரத்தில் டெல் அவிவுக்கு கூடுதல் உதவியாக $14 பில்லியன் பெற பைடன் அழுத்தம் கொடுக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பலஸ்தீனம் ஐநாவின் உறுப்பினர் பதவியை நாடலாம் எனவும் அதன் சேர்க்கையை வரவேற்கும் அறிக்கையில் கையெழுத்திட ஏனைய உறுப்பு நாடுகளை கேட்கலாம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பலஸ்தீன தூதர் வியாழக்கிழமை தெரிவித்தார். ஐநா இது பற்றிய விடயங்களை தீவிரப்படுத்துவதாகவும், மேலும் இதற்காக நாங்கள் ஒரு அறிக்கையை உருவாக்கலாம் என்றும், அதன் அடிப்படையில் உறுப்பு நாடுகளிடமிருந்து கையொப்பங்களை கோரலாம் எனவும் கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் மிக விரைவில் ஒரு நல்ல தீர்மானம் எட்டப்பட வேண்டுமென ஐநாவை பலஸ்தீன் கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாப்பு கவுன்சிலுக்கு செல்வதற்கு முன்பு பலஸ்தீன அரசை உறுப்பினராக அனுமதிக்க பரிந்துரை கோரும் தீர்மானத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஜியாத் மன்சூர் கூறினார். பலஸ்தீனிய மாநிலத்தின் எந்தவொரு ஒருதலைப்பட்ச அங்கீகாரத்தையும் நிராகரிக்க பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அரசாங்கத்தால் முடியாது என விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது, இஸ்ரேலிய பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானம் தோல்வியடைந்த பின்னர் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை அனுப்பவோ விற்கவோ வேண்டாம் என்று நாடுகளை கேட்பது அல்லது குடியேறியவர்களுக்கு விசா கொடுக்க வேண்டாம் என்று கேட்பது போன்ற காசா மீதான முற்றுகையை நீக்க இஸ்ரேலை கட்டாயப்படுத்த நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்குமாறு சர்வதேச
சர்வதேச சமூகத்தை கேட்கும் செயல்முறையை ஐநா பொதுச்சபையில் பலஸ்தீனம் விரைவுபடுத்தும் என்றும் அவர் மேலும் கூறினார். பலஸ்தீன அரசு 2012 ஐநா பொதுச்சபையின் பார்வையாளர் நாடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் தூதர் விவாதங்கள் மற்றும் ஐநா அமைப்புகளில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டார். ஆனால் தீர்மானங்களுக்கான வாக்களிக்கும் உரிமை அந்த நாட்டிற்கு இல்லை. தற்போது ஐநாவின் உறுப்பினர் நாடாக இருக்க பலஸ்தீன் கோருவதால் விரைவாக இஸ்ரேலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பலஸ்தீனத்திற்கு கிடைத்துவிடும் என்று நம்பப்படுகிறது. மறுபுறம் 7 இஸ்ரேலிய மனித உரிமை அமைப்புகள் UNRWAக்கு நிதியுதவியை மீட்டெடுக்க ஒரு கூட்டு அழைப்பை விடுத்துள்ளன. இஸ்ரேல் மீதான தாக்குதலில் UNRWA ஊழியர்களின் தொடர்பு பற்றிய சந்தேகங்கள் மிகவும் தீவிரமானவை. ஆனால் அவை ஏஜென்சியின் நிதியுதவி மீதான தண்டனை முடக்கத்தை நியாயப்படுத்தவில்லை என்று அந்த அமைப்புகள் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளன. UNRWAயின் முக்கிய மனிதாபிமான பணியில் ஒரு சிலரின் செயல்கள் நிழலை காட்ட அனுமதிக்கக்கூடும். கடந்த மாதம் பல நன்கொடை நாடுகள், பெரும்பாலும் மேற்கத்திய நாடுகள், UNRWAயின் ஊழியர்கள் சிலர் அக்டோபர் 7 தாக்குதலில் பங்கேற்றனர் என பலஸ்தீனிய அகதிகள் நிறுவனத்திற்கு நிதியுதவி செய்வதை இஸ்ரேல் கூறியதை தொடர்ந்து நிறுத்தினர். ஆனால் ஆதாரங்களை வழங்க தவறியமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க லெபனானின் போராட்ட குழுவான ஹிஸ்புல்லாவின் உறுப்பினர்கள் இருவர் வியாழக்கிழமை இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டதாக அறிவித்தது ஹிஸ்புல்லா குழு. தெற்கு லெபனானில் உள்ள நவாட்டி மாகாணத்தில் உள்ள ஹஃபார் டூமானே நகரில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 3 பேர் காயமடைந்ததாகவும் லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் அனடோலு செய்தி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோலான் உயரடுக்குகள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு லெபனான் மீது இஸ்ரேலிய குண்டு வீச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றிரவு பல ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் இஸ்ரேலிய குடியிருப்புகளை குண்டு வீசி தரைமட்டமாக்கியுள்ளதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. இதன்போது இஸ்ரேலின் அயர்ன் டோம் தோல்வியடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதேவேளை அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் ஏமனின் ஹவுதி குழு வியாழக்கிழமை இஸ்ரேலிய, அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷுக்கு சொந்தமான இலக்குகளை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கியது. இந்த குழு செங்கடலில் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் ஒரு பிரிட்டிஷ் சரக்கு கப்பலுடன் இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டை குறிவைத்தது. பலஸ்தீன மக்களின் நியாயத்தை வழங்கும் முகமாகவும் நம் நாட்டிற்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஆயுதப்படைகள் 3 தரமான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டன என்று ஜெர்மன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யக்யா சேர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இவற்றுக்கிடையில் ஈரான் கடற்படை பாரசீக வளைகுடாவில் சுலைமானி அதிநவீன புதிய 2 ஏவுகணை கப்பலை களமிறக்கியுள்ளது. இந்த 2 புதிய கப்பல்களில் 16 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், 6 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் 6 தரை தாக்குதல் ஏவுகணைகள் உள்ளன. 600 டன் எடையுள்ள ஒவ்வொரு போர்க்கப்பலும் 4 உந்து இயந்திரங்களால் இயற்றப்படுகிறது மற்றும் ஒரு போர் ஹெலிகாப்டர் மற்றும் 3 ஏவுகணை வேகப்படகுகளை சுமந்து செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.